செல்லங்களா, எப்படி இருக்கீங்கப்பா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, பாட்டி இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரி? ஒரு செல்ல கிளியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஒரு பையன், அவன் பேர் ரகு, கடைக்கு போய் கிளியை விலைக்கு வாங்குகிறான். அவனுக்கு கிளி வளர்க்கணும்னு அவ்வளவு ஆசை. செல்ல பிராணிகளை நிறைய பேர், பூனை நாயெலாம் வீட்டில் வளர்க்குற மாதிரி இவனுக்கு கிளி வளர்க்கணும்னு ஆசை. சரின்னு வாங்கிட்டு வந்தான். கிளியை வாங்கிட்டு வந்தான், அதை வளர்க்குறதுக்குரிய ஒரு கூண்டை வாங்கிட்டு வந்தான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அடுத்த நாள் என்ன பண்ணான், அதை வீட்டில் கொண்டு வந்து வச்சு அந்த கிளி கூண்டுக்கு அழகழகாக பெயிண்ட் அடித்து, அப்படி கைப்பிடி பக்கம், இப்படி உடல் பகுதி, இப்படி கால் பகுதின்னு விதவிதமாக பெயிண்ட் அடித்து அழகு பார்த்தான். ரைட்டு. அடுத்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே. ரெண்டாவது நாள் என்ன பண்ணால், வேறு விதமான அலங்கரிப்புகள் வச்சு அதை டெக்கரேட் பண்ணான். முதல்ல பெயிண்ட் பண்ணான், அப்புறம் வந்து அதை செயற்கையாக விளக்கெல்லாம் கொடுத்து, அதுக்கு நைட்டில் அதுக்கு லைட் வேணும்ன்ட்டு அதெல்லாம் செட் பண்ணி அழகாக பண்ணிட்டான். அப்படி வரிசையாக மூணு நாள் கிளிக்குரிய கூண்டு அலங்கரிப்புலையே தான் இருந்தான். ஆனால் நாலாவது நாள் போய் கூண்டை திறந்து பார்க்குறான், கூண்டுக்குள்ளே கிளி இறந்து கிடந்துச்சு. என்ன செஞ்சிருப்பான்? கூண்டை அலங்கரித்தான், பெயிண்ட் பண்ணால், அதுக்கு லைட்லாம் கனெக்ஷன் கொடுத்தான், ஒரு ஆகாரம் கூட அதுக்கு கொடுக்கல. ஒரு ஆகாரமும் கொடுக்காமல் இருந்தால் எப்படி உயிர் வாழ முடியும்? கிளி மரிச்சு போச்சு. சரியா? அப்புறம் ரொம்ப வருத்தப்படுறான். வருத்தப்பட்டு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, ஆகாரம் கொடுக்காமல் கிளியை கொண்டுட்டேனேன்னு அப்புறம் தான் அவன் தப்பை அவன் உணர்ந்தான். அது மாதிரி தான் இந்த உடல் வந்து, உடலைத்தான் கவனிக்கிறோம், உடைகளை கவனிக்கிறோம், தண்ணீரை குடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதற்கு தேவையான நம்ம ஆத்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உடலுக்குள் இருக்கும். அந்த ஆத்மா அது எல்லாருக்கும் உண்டு, மனிதர்களுக்கும் உண்டு, மிருக ஜீவன் எல்லாம். ஏசப்பா தான் அந்த ஆத்மாவை எப்படி பண்ணார், மண்ணில் உருவாக்கி நம்ம எல்லாரையும் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவனை கொடுத்துருக்கிறார். இந்த உயிர் யார் உயிர்? நம்ம உடம்பில் இருக்கிற உயிர் வந்து நம்ம உயிர் கிடையாது, நம்ம அதுக்கு சொந்தமானவங்க கிடையாது. இயேசு சுவாமி நாசியில் மனிதர்களை உருவாக்கி நாசியில் ஜீவ சுவாசத்தை அவர் வாயிலிருந்து ஊதி தான் இந்த உயிர் நம் உடலுக்குள் இருக்கிறது. அந்த உயிர், அந்த ஆத்மா என்றைக்கு நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பாதுகாப்பாக தப்பு தவறு இல்லாமல் நம்ம இருந்துக்கணும் அப்படின்னா, அனுதினமும் என்ன செய்யணும், ஆகாரம் உடம்புக்கு தேவைங்கிற மாதிரி ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைன்னா இயேசப்பா கொடுத்துருக்கிற நிறைய வார்த்தைகள் லட்சக்கணக்கில் இருக்குது வேதத்தில், பைபிளில். அதை என்ன செய்யணும், வாசித்து வாசித்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நம்ம எதில் சரியாக இருக்கோமா, சீராக இருக்கோமா, எதுலேயும் தப்பு நடக்குதா, என்ன எப்படி போய்கிட்டு இருக்கிறோம், இயேசப்பாக்கு பிரியமாக இந்த உலகத்தில் வாழ்கிறோமா அப்படிங்கிறத நமக்கு கண்ணாடி போல் காமிச்சு கொடுப்பது இயேசப்பாவின் வார்த்தைகள். சரியா? அதை அனுதினமும் வாசித்து நம்ம ஆத்மாவை என்ன செஞ்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்யலாம், பரலோகத்துக்கு, மோட்சம் என்ற பரலோகத்துக்கு போகலாம். சரியா? சிறுபிள்ளைகளா, நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு விஷயத்துக்கு நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. காலையில் எழுந்து உங்களுக்குன்னு ஒரு ப்ரேயர் டைம் வச்சு, அந்த ப்ரேயர் பண்ண முன்னாடி பைபிள் எடுத்து, அனுதினமும் ஒரு ஒரு அதிகாரம், சங்கீதத்தில் ஆரம்பிங்க, இல்லாட்டி நீதிமொழிகளில் ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்சது சின்ன சின்னதாக இருக்கிறத பார்த்து விரும்பி வாசிக்கணும். புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி விரும்பி படிக்கணும். படிக்கும்போது இயேசப்பா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத அன்றாடம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இனிமே நீங்கள் தொடர்ந்து இது செய்வீங்க பாட்டி, நம்புகிறேன். ஓகேயா? சரி பாட்டி, இதோட முடிச்சுக்கிட்டுமாப்பா. ஓகே. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.